காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் உணவை பற்றிய ஒரு சிந்தனை, அதுவும் பெரியவர் மூலமாக. சாப்பாட்டை பற்றி ஒரு சன்னியாசி மூலமாக சிந்திக்க போகிறோமா? ஆச்சரியமாக இருக்கே என்று நான் தொடங்கும் போதே சிலருக்குள்ளே கேள்விகள் எழலாம். பெரியவர் வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப கூர்த்த கவனம் கொண்டவர். உணவு தான் நமக்கான உணர்வாக ஆகிறது அப்படிங்கிறது அவருடைய அசைக்க முடியாத கருத்து. உணவு தான் உணர்வு. நம்முடைய உணர்வு பலவிதமான உணர்வு நிலை நமக்கு, கோபம், தாபம், நவரசம்னு சொல்கிறோம். 9 விதமான உணர்வு நிலைகள் நமக்கு இருக்குது. பச்சாதாபம், இரக்கம், கருணை, சிரிப்பு, இப்படி பல உணர்வு நிலை. இந்த அத்தனை உணர்வு நிலைக்கு பின்னாலேயும் எது இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் இருக்குது. அந்த சாப்பாடு அப்படிங்கிறதுல தான் இந்த உடம்போட ஆரோக்கியமும் இருக்குது. உணர்வு, அதற்கடுத்தது ஆரோக்கியம், இந்த ரெண்டுமே நாம் எதை சாப்பிடுகிறோம், அதை எப்பொழுது சாப்பிடுகிறோம், அதை எப்படி சாப்பிடுகிறோம் அப்படிங்கிற இந்த மூன்றை மையமாக வைத்து தான் இருக்குது. பெரியவர் வந்து இதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். ஒரு சன்னியாசி எதை சாப்பிட வேண்டுமோ, சந்நியாச தர்மம் எதை வலியுறுத்துகிறதோ அதை அப்படியே பின்பற்றி சாப்பிட்டு வந்தார். நம்மளை போல உப்பு, புளி, காரம் அப்படின்ற இந்த அறுசுவை எல்லாம் அவருக்கு கிடையாது. தொடக்கத்தில் பாலசன்னியாசியாக இருந்த பொழுது குழம்பு, ரசம், கூட்டு பொரியல் என்று சாப்பிட்டார். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, குறிப்பாக 50 வயசு கடந்த பிறகு அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் வந்து ரொம்ப சத்துவ உணவுக்கு மாறிவிட்டார். அடுத்தது நிறைய விரதங்கள், நல்ல கீரை உணவு, கஞ்சி, பழங்கள், பால், இப்படி அவருடைய உணவு மாறிப்போனது. இன்னும் காலத்தினாலே அவருடைய உணவு ரொம்ப மாறிப்போச்சு. அவருடைய கடைசி காலகட்டங்களில் அவர் வந்து நேந்திர மாவு, நேந்திரம் பழம் இருக்கிறதே, அந்த பழத்தை வெயிலில் காய வைத்து பின்பு அதை அரைத்து மாவாக்கி அந்த மாவிலே கஞ்சி செய்து அதை சாப்பிட்டார். அதே போல் அவல் பொரி, அந்த அவல் பொரியை மோரில் ஊற வைத்து அந்த உணவை சாப்பிட்டார். இப்படி அவர் வந்து உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார், மிக சரியாக இருந்தார். தன் தேவைக்கு எவ்வளவோ அவ்வளோதான், அதுக்கு மேலே அவர் வந்து, அதாவது பசிக்கு உண்பவராக இருந்தார், ருசிக்கு உண்பவராக அவர் ஒருபோதும் இருந்ததில்லை. ருசிக்கு அவர் தன்னை என்றைக்கும் ஆட்படுத்தி கொண்டதும் இல்லை. ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, இன்றைக்கு நாம் உணவு என்கின்ற விஷயத்தில் மிகவும் தரிகட்ட நிலையிலே இருக்கிறோம். இன்றைக்கு ஹோட்டலில் சாப்பிடாதவர்களே கிடையாது. ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னும் பொழுது அது அங்கே எப்படி தயாராகிறது, அதை யார் தயாரிக்கிறார்கள், இதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம் வந்து அதனுடைய ருசியை பார்க்கிறோம், விலையை பார்க்கிறோம், அடுத்து நிச்சயமாக தரமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நாம் அந்த உணவை உண்கிறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை முறை மாறிவிட்டது. கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறோம், சமைக்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் ஒரு ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணால் அதை வந்து முதுகில் சுமந்து கொண்டு வீட்டுக்கே வந்து தருவதற்கான வசதிகள் இன்றைக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு தெருவுக்கு தெரு யார் வருகிறார்களோ இல்லையோ, இந்த உணவு மூட்டையை சுமந்து கொண்டு வருகின்றவர்கள் இன்றைக்கு தெருவுக்கு தெரு, அவர்களுக்கு அதன் மூலமாக ஒரு பிழைப்பும் நடக்கிறது. சரி, இது சரியா, இதில் ஆச்சாரம் என்கின்ற ஒன்று இருக்கிறதா அப்படின்னா, நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. உதாரணத்திற்கு பிள்ளையார் கோயிலில் நாம் வந்து செதற்காய் போடுகிறோம். இந்த காய்களை எல்லாம் அவர்கள் தூக்கி எங்கேயோ போட்டு விடுவதில்லை.
இந்த காய்களை எல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்களுக்கு தான் அவர்கள் வந்து கொண்டு போய் தருகிறார்கள். அந்த சிதறுகாய்க்கு ஒருத்தர் குத்தகை எடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி ஒரு கூட தேங்காய் சேர்ந்த உடனே அதை கொண்டு போய் அவருக்கு வந்து ஒரு 10 ஹோட்டல் தெரிஞ்சிருக்கு. அந்த 10 ஹோட்டல்காரர்கள் சட்னி அரைப்பதற்கு அங்கே கொண்டு போய் கொடுத்துட்றார். அந்த ஹோட்டல்காரருக்கும் முழு தேங்காயை வாங்குகின்ற விலையில் இது பாதி அல்லது அதற்கும் கீழான விலையில் கிடைப்பதனால அவர் இதை வாங்கி விடுகிறார். இப்போ இந்த சிதறுகாய் சட்னி இருக்கிறது, இது அத்தனை நல்லதல்ல. ஏன்னா நம்ம கர்ம வினையை சொல்லி நாம் அதை உடைக்கிறோம். ஆகையினால அதில் நம்முடைய பாவத்தினுடைய படிமங்கள் இருக்குது, நம்மளுடைய வேதனையினுடைய படிமங்கள் இருக்குது. இது எல்லாமே படுத்தும், நம்மளை படுத்தும். இதை சாப்பிட்டா நம்மளையும் அது தொற்றிக்கொள்ளும் அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். அதே நேரத்தில் தர்மமாக பெறப்படும் அரிசி இருக்கு இல்லையா, அதில் உதார குணம் இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ நம்ம போய் வாசலில் கையில் திருவோடு ஏந்தி பிச்சை கேட்கும் பொழுது அரிசியை கொண்டு வந்து போடுகிறார்கள். தர்மம் தானே அது, தர்ம சிந்தனையோடு போடுற அரிசி. இப்படி எல்லார் வீட்லேயும் தர்ம சிந்தனையோடு அரிசி. அந்த தர்ம சிந்தனையோடு போடப்பட்ட அரிசியில் நாம் சாதம் பொங்கி அந்த சாப்பிட்ட நாமளும் சாப்பிட்டு 4 பேருக்கு கொடுக்கும் பொழுது தர்ம புத்தி நமக்கும் வருகிறது. அதனால் தர்ம சிந்தனையோடு கூடின உணவு அன்னதானம் அதுக்கு தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லப்பட்டது. அன்னதானத்துக்கு தோஷமே கிடையாது. அன்னதானம் செய்பவர்களுக்கும் சிறப்பு, சாப்பிடுபவர்களுக்கும் நல்லது அப்படின்னு இந்த இடத்துல எப்படி உணவு அப்படிங்கிறது வந்து உணர்வை கடத்துகிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், உணவை எந்த காரணத்தில் கொண்டும் பிளாக் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது. அதே போல் சமைத்த உணவை, பேக்கடு ஃபுட்ஸ், இவைகளையும் தவிர்ப்பது நமக்கு ரொம்ப நல்லது. அதை சமைத்தவர் எந்த மனநிலையில் எப்படிப்பட்ட சூழலில் சமைத்திருப்பாரோ தெரியாது. அதை சமைத்தவர் வந்து அன்றைக்கி முதலாளிகிட்ட லீவு கேட்டிருப்பார், அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லியிருப்பார். அவர் மனப்புழுக்கத்தோடு இந்த வேலையை விட்டு நான் இன்றைக்கி தான் போவேனோ தெரியல, என் தலையெழுத்து இங்கே உட்காந்து மாட்டிக்கிட்டு இந்த அடிப்படையில் சாகிறேன் என்று சொல்லி அவர் சமைத்திருக்கும் பொழுது அவருடைய வேதனை இதெல்லாம் அந்த உணவுக்குள்ளே போகிறது. அப்படியும் நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினால் நாம் வந்து எப்பொழுதுமே உணவு சமைக்கும்போது சந்தோஷமாக அடுத்தவர்களுடைய பசியை ஆற்றுகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு சமைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி உணவை தொட்டதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக சொல்கிறார். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கருத்தை எத்தனை பேர் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்னு தெரியாது. இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு வேளை இதில் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் இந்த காதில் கட்டு இந்த காதில் விட்டு விட்டு போய்விடுவார்கள். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார், ஒருவன் தனக்கான பசிக்கு தன் கையாலே சமைத்து சாப்பிடுவதை போல சிறந்தது எதுவுமே இல்லை. அப்படி சாப்பிடுகின்றவனுக்கு எந்த வியாதியும் வராது. அவன் வந்து ருசியோடு சமைத்து சாப்பிட்டாலும் சரி, கண்ணாபின்னான்னு சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, ஒருவனுடைய கை அவனை எதுவும் செய்யாது. ஆக எல்லோருக்கும் சமைக்க தெரிந்திருக்க வேண்டும், சமைத்து உண்ண வேண்டும். இந்த இடத்துல ஆண் சமைக்கிறது ஆண் கூடாது, பெண் சமைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்படித்தான் தொடக்க காலத்தில் இருந்தது. ரிஷிகள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், முனிகள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். நாம் ஒரு கையால் உண்ணணும், ஒன்று நம் தாய் கையால், இல்லை என்றால் நம் மனைவி கையால் அல்லது சகோதரி கையால். இவர்கள் நம் இரத்தத்தோடு சம்பந்தப்பட்டு நம்மோடு வந்தவர்கள். அதனால் இவர்கள் மூலமாக வருகிற எந்த உணவுக்கும் தோஷம் கிடையாது. நம் மீது ரொம்ப அன்பு கொண்டு ஒரு கல்யாணத்தில் விருந்தளிப்பவர்கள் வந்து ஆசையை எதிர்பார்த்து பசியாற்ற செய்கிறார்கள். அதனால் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம தாராளமாக சாப்பிடலாம். ஆனால் எல்லா இடத்திலும் கை நினைப்பதைப் போல, எல்லா இடத்துலையும் உணவு உட்கொள்வதைப் போல ஒரு ஆபத்தான விஷயம் எதுவுமே கிடையாது. அது வியாதிக்கு வழிவகுக்கிறது, பாவத்திற்கு வழிவகுக்கிறது, நம்ம உடம்ப மனக்கவலைகளுக்கும் அது இடமளிக்கிறது. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லிட்டு உணவு உணர்வு அப்படிங்கிறத தொட்டு நிறைய பேசியிருக்கார். நான் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சுருக்கமான ஒரு பாகத்தை எடுத்து இன்றைக்கு இங்கே பேசியிருக்கிறேன். தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.